ஹாய், ஹலோ, குட் மார்னிங் டீம். வாட் டே டுடே? ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங், எனக்கு மண்டே ஆஃப்டர்நூன் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறது. ஹாய், ஹலோ, குட் மார்னிங் டீம். வாட் டே டுடே? 365 days ஓப்பன் சேலஞ்சில் 281 மண்டே மைடே மதிடே. நான் கண்டாட இருக்கனால உங்களோட பின்னாடி இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி தான் மண்டே, 40th மண்டே டீனிங் ஆஃப் சேர் ஆஃப்டர்நூன் பண்ணுறேன். உங்களோட டியூஸ்டே மார்னிங் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. பட் பை த வே, இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா, ஸோ எவ்ரி மண்டே 5 வருஷம் ஸ்கிப் பண்ணாமல் மூச்சை போட்டே இருக்கும். மண்டே இஸ் அ பெஸ்ட் டே. ரொம்ப குழம்பு வரும்ல. எவ்ரி மண்டே ஒரு ஃபுல் பாடி பாடி வெயிட் ஒர்க் அவுட் நான் பண்ணி போடுற வழக்கம் உண்டு. இன்றைக்கி ஒரு சேலஞ்சான ஒர்க் அவுட் நான் செல்ஃபாக பண்ணேன். அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஒரு வார்ம் அப் அண்ட் மொபிலிட்டி பண்ணாமல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கி சேலஞ்சாக ஒரு 500 reps பாடி வெயிட், ஒரு கார்டியோ, அப்பர் பாடி, லோவர் பாடி, அண்ட் தென் 400 reps அட்டை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். நான் டெமோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 500 பண்ணிட்டேன். கைகெல்லாம் பம்ப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் ஜம்ப். ஓகே, ஒரு 10 பண்ணி காட்டுறேன். ஸ்கேட் ஜம்ப் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பேலன்ஸ் போகும் ட்ரை பண்ணுங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா காலை வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஸ்லோவாக 1, 2, 3 இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நான் 100 பண்ணிட்டு தான் அடுத்த எக்ஸசைஸ் குள்ள போனேன். ஓகே, நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா 20x 5 sets பண்ணலாம், இல்ல 10x 5 sets பண்ணுங்க பிகினர். இன்டர்மீடியட் நீங்க 20x 5 முடிச்சு, ஆனா என்ன ஒரு கோல்னா 100 reps முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த எக்ஸசைஸ் குள்ள போகணும். அது ஸ்ட்ரிக்டான கோல். ஓகேவா? அதை நீங்க 30 பண்ணிட்டு பிரேக் எடுங்க, அதுக்கப்புறமேட்டு 30 பண்ணுங்க. ஆனால் 100 ஒரு 15 பண்ணிட்டு மூச்சு வந்தால் நில்லுங்க. ஆனால் 100 முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்குள்ளே போகிறோம். ஓகே, ஒரு டைம் கேப் ஒர்க் அவுட் மாதிரி. நான் இது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டேன். ஓகேவா? 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஹை ஸ்கேட்டர் 10 demo காட்டிட்டேன். 100 முடிச்சுட்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ்அப்பும் 100 பண்ணேன். 98 அது ஒரு சேலஞ்சாக பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். 98 ஓகே, ஸ்ட்ரிக்ட் புஷ்அப் தான். ஓகே, புஷ்அப் வந்து 100 push-up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீயை வச்சுட்டு 1, 2, 3 இப்படி பண்ணலாம். ஓகே, நீங்களுமே 10x 5 பண்ணுங்கள். 50 பண்ணால் போதும். அது ஒரு பெரிய சேலஞ்சிங் இருக்கும். ஃபியூச்சரில் எங்கள் அக்கமே பெரிய ரெச்சை ரீச் பண்ணுவோம். இன்டர்மீடியட் 25x4, 20x4 அப்படியே பண்ணிட்டு 100 முடிச்சுட்டு தான் அந்த எக்ஸசைஸ் குள்ள போகிறீங்க. ரொம்ப பிகினர் நீனே வரல அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் சேலஞ்ச் ஆன வால் வாலில் பண்ணிவிட்டு. பட் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய மசிலை நம்ம ஒன்று தான், கோர் எங்கேஜ் பண்ணிக்கோங்க, ஸ்பீஸ் க்ளூட்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்து ஒரு லெவலில் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லோவர் பாடி. லோவர் பாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 lunges, ஆல்டர்னேட் ஃபார்வர்ட் லஞ்சஸ். 1, 2, 3, ஓகே, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? லைக் இதை நான் வந்து டெமோனால காட்டுறேன். ஒருவேளை ரொம்ப பிகினராக இருக்கீங்க, பாடி வெயிட் ரொம்ப பெருசாக இருக்குன்னா டேக் அ சப்போர்ட், வால் சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதையுமே வந்து பிகினர் வந்து ஈச் லெக்கில் 5, 5, 10x 5 sets பண்ணுங்கள், இல்லை 20x 3 sets பண்ணுங்கள், இல்லைன்னா இன்டர்மீடியட்னா 20x 5 sets பண்ணலாம், 4 sets பண்ணலாம். சாரி, குழப்பறேன், கணக்கு கொஞ்சம் வராது. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை க்ரன்ச்சஸ். பட்டர்ஃப்ளை க்ரன்ச்சஸ் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ பட்டர்ஃப்ளை க்ரன்ச்சஸ் மாதிரி உட்காந்துட்டு போகிறீங்க. உட்காந்துட்டு ஸோ பின்னாடி கை எடுத்துகிட்டு போகிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? டெமோ காட்டினேன். இதுவுமே 100 பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். பிகினர் 10x 5 பண்ணுங்கள், 50 முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க. இன்டர்மீடியட் 20x 5 ஆனால் முடிச்சுட்டு தான் போகணும். திரும்ப திரும்ப எல்லாத்துலையும் ஞாபகப்படுத்துகிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் 1, பிளாங்க் நீ டேப் 100. ஓகேவா? ஓகே, பிளாங்க் வந்து நீ டேப், ஹை பிளாங்கில் போட்டு ஆல்டர்னேட்டாக நீ டேப். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே,
பிகினராக இருந்ததுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, 1, 2, 3 கோர் என்கேஜ் பண்ணி, இது ரொம்ப பின்னாடி போகக்கூடாது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு தொட்டு வா, கோர் நோ ப்ராப்ளம். பிகினர் இன்டர்மீடியட் 20 டேப் 25 டேப் வாட் எவர் இட் இஸ் பண்ணிட்டு பிரேக் எடுத்து முடிஞ்சிச்சு. நான் எப்படி பண்ணேன்னா ஸ்டேஜ் ஜம்ப் வந்து 32 வாட்டி பண்ணேன், அப்புறம் லாஸ்ட் 40 வாட் பண்ணிட்டு அங்கே முடிச்சிட்டேன். அடுத்து புஷ்அப் வந்து 90 அட்டெஸ்ட் பண்ணிட்டு லைக் அதான் சேலஞ்சாக போட் போஸ்ட் பண்ண வீடியோவில், அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொவைட் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு லஞ்சஸ் வந்து 50 பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பாஸ் எடுத்து திரும்ப ஒரு 50 பண்ணி முடிச்சிட்டேன். க்ரன்ச்சஸ் வந்து நான் ஸ்டாப் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே போயிட்டே இருந்தது, 100 முடிச்சிட்டேன். பட் இது டேப் வந்து 50 பண்ணிட்டு ஒரு ஸ்மால் பிரேக் வந்து நெக்ஸ்ட் 50 பண்ணி 30 மினிட்ஸ்க்குள்ளே சம்பவத்தையே முடிச்சிட்டேன். 30 மினிட்ஸ்க்குள்ளே சம்பவத்தையும் முடிச்சிட்டேன். ஓகே, பிசிடபிள்யூ அக்கா வந்து வாங்கிட்டாங்க, காலி ஆகிடுது ஃபஸ்ட்டு, அதனால ரொம்ப நாளாக பிசிடபிள்யூ எடுக்கல. பட் இன்னைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு, ஃபுல்லாக குடிக்கல, பட் எனர்ஜி கொஞ்சம் கிடைக்கும். இன்ட்ரா ஒர்க் அவுட்டுக்கு கிரியேட்டின் கூட எடுத்தேன் முன்னாடி, மற்றபடி ஒன்றும் இல்லை. முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. மண்டே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா டேவும் நம்ம டே தான், நம்ம தான் அந்த நாளை நமக்காக மாற்றிக்கணும். அதோட உடற்பயிற்சி உடலுக்கு ரொம்ப அவசியம், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க, ஹெல்த்தியாக உடம்பு பார்த்துக்கோங்க. ஃபைனலி 365 ஒர்க் அவுட் சேலஞ்ச் 281 2024 40th மண்டே ட்ரைனிங் ஆஃப் த இயர் டன் அண்ட் டஸ்டட். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்றைய நாள் வில் கேட்ச் அப் ஃபார் நெக்ஸ்ட் மண்டே. வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி பேசுவோம். ஓகே, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை.